அப்போஸ்தல நடவடிக்கைகள் 14 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். பரலோகத்துக்கு போகணும்னா அதுக்கு வழி என்னவா? அநேக, கவனிக்கிறீங்களா அந்த வசனத்தை? இந்த 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 வசனம் இன்னைக்கு நான் சொல்ற பிரசங்கம் எல்லாருக்கும் பிடிக்காது, கேட்க ரசிக்காது. ஆனா இது உங்க இருதயத்துல ஒரு அஸ்திபாரமா பதிஞ்சதுன்னா உங்க வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள உங்களை அசைக்க யாராலும் முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால நல்லா இருதயம் திறந்து கேளுங்க. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்யணுமா? பிரவேசிக்கணும். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிற நாம எல்லாம் நான் கேட்டதெல்லாம் இயேசு தரணும், நான் ஜெபிக்கிறதெல்லாம் நடக்கணும், அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம போக கூடாது. சில சமயம் நம்ம ஒன்ன கேட்டுக்கிட்டு இருப்போம், அவர் சில சமயத்தில் வேற ஒண்ணு தருவார். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஆரம்பத்தில் கேட்டதெல்லாம் நடக்கும், ஆனா அதுக்கு பிறகு வரும்பொழுது என்ன நடக்கும்? சில இடத்துல ஆண்டவர் பிடிச்சிருவாரு, இல்ல உன் விருப்பப்படி இல்ல, என் விருப்பப்படி தான் நீ நடக்கணும். ஆமென். இது நமக்கு நன்மைக்காக, அது நமக்கு உபத்திரவமா இருக்கும். பல கஷ்டங்கள் வருகிறது, இந்த கஷ்டத்தை தேவன் கொடுக்கும் பொழுது நமக்கு ஒன்று தெரியணும், என்னை அழிப்பதற்காக அல்ல, என்னை நிலைகுலைய செய்வதற்காக அல்ல, பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக கர்த்தர் உபத்திரவத்தை தருகிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு உபத்திரம் வரலன்னா அவன் உலகத்தை அனுபவிக்க போயிடுவான். உலகம் வந்து அவ்வளவு இழுத்துட்டே இருக்கும் ரெண்டு பக்கமா. மனுஷன் கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு கஷ்டம் இல்ல நல்லா இருக்கு அப்படின்னா அப்படியே வலிவி போயிடுவான். இது மனிதனுடைய ஒரு தன்மை. அதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு நீ போய் சேரணும், நீ உலகத்தில் அழிஞ்சு போக கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. அந்த ஆசையோட கர்த்தர் கொஞ்சம் நம்ம அப்படியே ஒரு நிர்விசாரம் மாதிரி வந்தா உடனே ஒரு உபத்திரவத்தை போடுறார், கடினமான வழியில நடத்துறார். அப்ப நம்ம உடனே என்ன செய்யறோம்? வழியை திருப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. வழியை சரிபடுத்தி கொள்ளுகிறோம். இப்படித்தான் அநேக உபத்திரவங்கள் வழியா நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத, தேவனால தெரிந்து கொள்ளப்படாத ஆளுக்கு உபத்திரம் வந்தா அது வேற. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு உபத்திரம் வந்தால் அது அர்த்தம் உள்ளது. அல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு உபத்திரம் வந்தால் அது பயன் உள்ளது. அல்லேலூயா. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம பழைய காலத்துல பாவம் செய்து உபத்திரவப்படுவோம், அது தண்டனை, அது வேற விஷயம். இப்ப அப்படி இல்லை, கிறிஸ்துவின் சத்தியத்தில் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து உபத்திரவப்படும் போது இந்த ஒவ்வொரு உபத்திரவமும் பரலோகத்தினேரா என்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த நல்ல சென்ஸோட எடுத்துக்கொள்ளணும். அந்த உபத்திரவத்துக்குள்ள இருக்கும் பொழுது அந்த நோக்கத்தோடு அதை எடுத்துக்கொண்டால் அந்த உபத்திரவம் பிரயோஜனப்படும். அந்த அவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் அதுல தேவ நோக்கம் நிறைவேறிடும், ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு எக்ஸாமினேஷன் வரும்போது டீச்சர் வந்து, அந்த படிச்சு கொடுத்த டீச்சரே எக்ஸாமினேஷன் இன்விஜிலேட்டரா நிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவங்க அப்படியே பார்த்துட்டு பிள்ளைகள் பேப்பர் அப்படியே பார்ப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? வேற ஏதோ ஒரு ஆசிரியர் வந்து நின்னா அவர் இவனை என்ன எழுதிட்டு போறான்ட்டு நிப்பாரு. ஆனா அந்த படிச்சு கொடுத்த ஆசிரியரே இந்த பிள்ளைகளுக்கு இது பண்ணும்போது அப்படியே பின்னால வந்து நின்னு அப்படி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசை, நம்ம படிச்சு கொடுத்த அந்த பிள்ளைங்க நல்லா எழுதணுமே, நல்லா வரணுமே, நல்லா எழுதுறாங்களா, இந்த ஆசை. இதே மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு ஒரு உபத்திரவத்தை கொடுத்துட்டு அவ்வளவு கவனமா பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த உபத்திரவம் நடுவில் இவன் சரியா வாரானா, கரெக்டா எழும்புறானா, நான் நினைச்ச அளவுல இவன்கிட்ட ரிசல்ட் வருதா, இல்ல முறுமுறுக்க போயிட்டானா, சாத்தானுக்கு வெற்றியை கொடுக்கறானா, என்ன மறுதளிக்கிறானா, என்ன விட்டு பின்வாங்கிறானா, இப்படி ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, கவனமா பாக்குறார். எனவே உபத்திரவத்திலே நாம் இந்த காரியத்தை மனதிலே பதித்து கொள்ளணும். உபத்திரவங்கள் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம். அல்லேலூயா. இன்னொரு ஸ்டெப், ஒரு வசனம் இருக்கு பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லுது, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனம் எப்படி இருக்கு கேட்க? எப்படி இருக்கு? You are appointed
to suffer all these hardships. நீங்க உங்களை எல்லாம் ஆண்டவர் அப்பாயின் பண்ணியிருக்கார். எதுக்கு அப்பாயின் பண்ணியிருக்கிறாரா? இப்படிப்பட்ட சொல்லுங்க உபத்திரவங்களை சகிக்கிறதுக்கு. என்னடா இது, என்னமோ பிரசவம் பண்றாரு. இயேசு வண்டை வா, எல்லாம் தருவார்னு எல்லாம் சொல்லணும். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்ல சொல்லணும். இப்போ நீ உபத்திரவத்தை அனுபவிக்கணும்னு அப்பாயின் பண்ணியிருக்காருன்னு சொன்னா எப்படி? ஆனால் சத்தியம் இதுதான். அல்லேலூயா. ஆண்டவர் மேலான நன்மையை நமக்கு தருவதற்கு இப்பொழுது இந்த உபத்திரவங்கள் வழியாய் நாம் செல்வதுதான் உகந்தது என்று கண்டு இதற்காக நம்மை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவப்படுவதை தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் அது நமக்கு அந்நிய காரியம்னோ, ஏதோ நான் அகப்பட்டு கஷ்டப்படுறேனோ நினைக்க கூடாது. இதுதான் நம்முடைய பாதை. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் பரலோகத்துக்கு நாம் போகிறதுக்கு நாட்கள் சீக்கிரமா இருக்கிறது. ஆனா அவ்வளவு நாளும் நம்ம ஜீவன் போறது வரைக்கும் அல்லது இயேசு வர்றது வரைக்கும் உபத்திரவம் வந்து கொண்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் வந்து கொண்டிருக்குன்னு சொன்னா, நம்மை இன்னும் பக்குவப்படுத்துறதுக்கு தான். ஆண்டவர் அதுக்குன்னே நியமிச்சிருக்கிறாராம். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் கூட்டத்துக்கு வருவீங்களா? வெரி குட். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் சேர்த்தாவது சொல்லிட்டார். பாருங்கள், கர்த்தர் இந்த மாதிரி நம்ம நடத்தி நடத்தி உருவாக்க விரும்புகிறார். ஆனால் நாமோ பல வேளைகளில் ஒரு உபத்திரவம் சொன்னோம், அதை விட்டு உதறி தள்ளிவிட்டு ஓட முயற்சிக்கிறோம். இப்படி எத்தனையோ உபத்திரவங்களை உதறி தள்ளி நாம் போயிருக்கிறோம். அதனால் தேவ நோக்கங்கள் நமது வாழ்வில் நடைபெறாமல் போயிருக்கிறது. இனியும் அப்படி நம்முடைய எஞ்சி இருக்கிற நாட்களை அப்படி வேஸ்ட் பண்ணிவிடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. உபத்திரவத்தை விரும்பி வாங்குங்கள்னு சொல்லல, அப்படி யாரும் வேண்டாம். உபத்திரவத்தை யார் விரும்புவார்கள்? நான் விரும்புவேனா? நீங்க விரும்புவீங்களா? ஆனா தேவன் சிலதை நம்மளுக்கு வச்சிருக்கிறார், வச்சிருக்கிறத அவர் தருவார். தரும் பொழுது அதை நிதானமா பொறுமையா, சரி இந்த வழிதான் நான் நடக்கணும், ஓகே நடக்கிற ஆண்டவரின் சொல்லி பக்குவமா நிதானமா போங்க. அல்லேலூயா. ஆத்திரப்பட்டு செய்யாதீங்க, அங்க எங்கே அலை மோதாதிருங்கள். கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். உபத்திரவ நேரத்துல கடினமான காரியங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய கண்கள் கர்த்தர் மேல பதிஞ்சு இருக்கணும். அல்லேலூயா. மனுஷன் வந்து 1000 ஆலோசனை சொல்லுவான், சிலர் நமக்கு உண்மையா நம்மளை நேசித்து தான் சொல்லுவாங்க, ஆனா தெய்வீக வழி தெரியாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மேல அன்பு இருக்கு, ஆனா தேவன் நம்மளை எப்படி நடத்துறார் என்பது அவங்களுக்கு அந்த அறிவு இல்ல. அப்ப அவங்க அந்த மனித அன்பு சொல்லுகிற ஆலோசனையை கேட்டோம்னா, தேவன் நம்மளுக்கு எதுக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்தாரோ அந்த நன்மை நிறைவேறாம போயிடும். அல்லேலூயா. அனபடினால இந்த கஷ்ட நேரத்துல பைபிள் வசனத்தின் வழிதான் நிக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய கைடன்ஸ் தான் நாம பெறணும். அது மிக முக்கியமான விஷயம். அல்லேலூயா. நான் இன்னும் சொல்லுவேன், இந்த மாதிரிப்பட்ட நெருக்கமான வேளையிலே நிறைய ஊழியர்கள் விசுவாசிகள் நமக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அபிஷேகம் பெற்றவர்கள், பைபிள் தெரிந்தவர்கள் ஆலோசனை சொல்வது நல்லது. ஆனாலும் யாரோ ஒருத்தர் ஒன்னு சொல்லிட்டார்னு அப்படி போக கூடாது. ஏன்னா எல்லாரும் அவங்களும் மனுஷத்துல சில சமயம் சொல்லுவாங்க. எப்பவுமே அவங்க ஆவிக்குள்ளதான் சொல்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு காரியத்தை சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், அந்த அனுபவத்தை டக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மை கர்த்தர் எதுக்காக நடத்துறார் என்பதை நம்ம புரிந்து கொள்வதுதான் பெரிய வெற்றி. ஹல்லேலூயா. ஆலோசனை அல்லல் தட்டும்படி சொல்லவில்லை. அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது, தேவை. ஆனால் ஒருத்தர் ஒன்னு சொன்னார் அங்க ஓடி, இன்னொருத்தர் என்ன சொன்னார் அங்க ஓடணும்னா அலைக்கழிக்கப்பட்டு போவோம். தேவன் ஏன் எனக்கு இந்த சூழ்நிலையை தந்தார்? ஏன் இந்த கடினமான பாதையில் நான் கடந்து செல்லுகிறேன்? அல்லேலூயா. எத்தனையோ பக்தர்கள் இந்த கடினமான பாதை வழி சென்றார்கள். யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தீர்களா? எவ்வளவு கடினமான பாதை வழி, 13 ஆண்டுகள் மிக கடினமான பாதை வழி சென்றான். அப்பதான் அது எதுக்குன்னு நமக்கு புரியுது. ஆண்டவர் அவனை எகிப்திலே அதிபதியாய் வைப்பதற்கு பக்குவப்படுத்துகிறதுக்கு இந்த கடினமான உபத்திரவம். அல்லேலூயா. இயேசுவை ரட்சிப்பின் அதிபதியாய் வைப்பதற்கு உபத்திரவப்படுத்தின போல இந்த யோசேப்ப எகிப்திலே அதிபதியாய் வைக்கிறதுக்கு உபத்திரவப்படுத்தினார். தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு வெற்றியான ராஜாவாய் 40 ஆண்டுகள் அரசாளுவதற்கு அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த காலத்திலிருந்தே அவர் பக்குவப்படுத்த தொடங்கிட்டார். அல்லேலூயா. ஒரு சிங்கம் வந்தது,
ஒரு கரடி வந்ததுன்னு சொல்றான். அப்ப சிங்கம் வந்த சமயத்துல அவனுக்கு வேற நினைவுகள் இல்ல, ஆடை பற்றி தான் நினைவு, கொஞ்சம் ஆடுகள். ஆனால் அந்த கொஞ்சம் ஆடுகளுக்கு நடுவிலே ஆண்டவர் சிங்கத்தை அனுப்பி கரடி அனுப்பி அவனுக்கு கொடுத்த சில கடினமான அந்த அனுபவங்கள் அவனுக்கு கடைசியிலே பெரிய ஒரு பக்குவத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இந்த சிங்கத்தையும் கரடியும் அனுபவித்த அந்த கடின பாதையில தான் கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு பக்குவம் வந்துச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியாகத்தான் அன்பானவர்களே நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பாதையிலே உபத்திரவங்கள் வழியா கொண்டு வர்றார். ஆனால் இந்த உபத்திரவத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:17 சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த உபத்திரவங்கள் கடினமானதுதான், ஆனால் இந்த கடினமான உபத்திரவம் நமக்கு கொண்டு வரப்போகிறது நித்திய அதிகமான மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை. அந்த வேர்டை பாருங்க எப்படி டபுள் ஆகி போகுதுன்னு, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை. அடுக்கு தொடர் மாறி போகுது, ஏறி ஏறி போகுது. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருவதற்கு தான் உபத்திரவங்கள். இப்ப இந்த வசனம் சொல்லுது, உங்களுக்கு இந்த உபத்திரவத்தினால கிடைக்க போற அந்த பெரிய மேன்மையை நீங்க பாருங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா இத கடினம் சொல்ல மாட்டீங்க, லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. இந்த உபத்திரவத்தை, இந்த உபத்திரவத்துக்கு பின்னால கர்த்தர் நமக்கு தரப்போற நன்மையோட ஒப்பிட்டு பார்க்கும் போது அது பன்மடங்கு அதிகமா இருக்கிறதுனால இது லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு இல்லாதவர்களுக்கு இது ஐயோ என்று சொல்லுகிற கடினமான உபத்திரவம், கடினமான உபத்திரம். எனக்கு தான் இந்த பாடும் தலையில கை வைப்பாரு, வேற ஒருத்தருக்கும் இல்ல, எனக்கு தான் இது வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு அதை ரொம்ப ஹார்டா அவங்க இன்னும் பயங்கர பாரமா நினைக்கிறாங்க, பயங்கரமான உபத்திரவம் சொல்லி. அங்கே நீ நோக்கிப்பார், இந்த உபத்திரவத்தினால் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற நித்திய கன மகிமை எப்படிப்பட்டது. இந்த உபத்திரவத்தினால் இந்த உலகத்துல நீ எழும்பி நின்று கர்த்தருன பயன்படுத்த போகிறாரு, அது எவ்வளவு மேன்மையானது. இந்த ரெண்டையும் நீ நோக்கி பார்க்கும் போது இந்த உபத்திரவத்தை திரும்ப பார்த்தா லேசான உபத்திரவம். அல்லேலூயா. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், கைகளை கட்டி பாடுவோம். ஆமே. நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோ. சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம் நமக்கு பாக்கியமே. ஆமென். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டா பாக்கியம் நமக்கு பாக்கியமே. நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். தைரியமா சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. ஆமென்.
கூறுகிறார், இயேசு மகிழுகிறார். போக மாட்டோம் உபத்திரவத்தை பார்த்து பாடுங்க. உபத்திரவம் லேசான உபத்திரவம், சீக்கிரமா போயிடும். இதனுடைய ரிசல்ட் எனக்கு சீக்கிரமா கிடைக்கும். ஆண்டவர் என்னை உருவாக்குகிறார், என்னை உயர்த்துகிறார், அனுபவப்படுத்துகிறார். ஓ ரிபாபாபா சபலபங் நபலபா, தேங்க் யூ லார்ட். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5:8 வாசிங்க. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஸ்தோத்திரம். இங்கேயும் இயேசுவை பற்றி தான் சொல்லி இருக்கிறது. அவர் குமாரனாயிருந்தும், தேவனுடைய ஏக புத்திரனாக இருந்தும், பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரானார். அப்ப பாருங்கள், அவர் பூரணரான பிறகு நம்ம எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு. ஆகவே இப்ப இயேசுவை பூரணப்படுத்துறதுக்கு அவருக்குள்ள நிறைய கீழ்ப்படிதலை உண்டாக்கணுமா? அந்த கீழ்ப்படிதல் வர்றதுக்கு பாடுகளை கொடுக்கணுமா? பாடுகள் கீழ்ப்படிதலை உருவாக்குது. கீழ்ப்படிதல் எதை உருவாக்குறது? பூரணப்படுத்துது. ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், உபத்திரவங்கள் பூரணப்படுத்துகிறது. இங்க சொல்லியிருக்கு பாடுகள் கீழ்ப்படிதலை உருவாக்கி, அந்த கீழ்ப்படிதல் நமக்குள் பெருக பெருக நாம ஆட்டோமேட்டிக்கா தேவன் நினைத்த அந்த பக்குவத்துக்குள், அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள் என்ன செய்கிறோம், வருகிறோம். ஹல்லேலூயா. இங்கே பாடுகள் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல சஃபரிங்ஸ், அங்க உபத்திரவத்துக்கும் சஃபரிங்ஸ் தான் ஆங்கிலத்துல, இங்கே பாடுகள்னு போட்டிருக்கு தமிழ்ல, ஆங்கிலத்துல சஃபரிங்ஸ் தான். ஆனா கிரேக்க வார்த்தையை பார்க்கும்போது அங்கே எபிரேயர் 2:10 பத்தேமான் சொல்லி இருந்தது, கடினமான காரியத்தை அனுபவிக்கிறதுன்னு சொல்லி. இங்க என்ன சொல்லி இருக்குன்னா பாஸ்கோ, PASCHO, பாஸ்கோ. பாஸ்கோன்னு சொன்னா டு எக்ஸ்பீரியன்ஸ் எ சென்சேஷன், யூஸ்வலி பெயின்ஃபுல் சென்சேஷன், வேதனையானதை அனுபவித்தல். அங்க கடினமானதை அனுபவித்தல் உபத்திரவம். இந்த வசனத்துல பாடுன்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னா, வேதனையானதை அனுபவித்தல். இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு, அதாவது மனசில் வரக்கூடிய வேதனைகள், எக்ஸ்பீரியன்ஸ் சென்சேஷன், பெயின்ஃபுல் சென்சேஷன்ஸ், வேதனையான உணர்வுகளை, அந்த பாடுகளை பெற்று அந்த பாடுகள் மூலம் இன்னும் இன்னும் கீழ்ப்படிவாராம், இன்னும் இன்னும் கீழ்ப்படிவ. அந்த வார்த்தையை சொல்ல எனக்கு நாவு நடுங்குகிறது, ஆனால் இது வேத வசனம், நான் சொல்லுகிறேன். இயேசு தேவகுமாரன் அவர் கீழ்ப்படிதலை படிப்பதற்கு அவருக்கு இருதயத்தை வேதனைப்படுத்தும் பாடுகள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன நிலைமை? இந்த குமாரன் தேவகுமாரனுக்கே அவ்வளவு கீழ்ப்படியணுமா? சிலுவையில கீழ்ப்படியதுன்னா சும்மா இல்ல, ஈசாக்கு பலிபீடத்துல ஏறி படுத்தாம பாத்தீங்களா, சும்மா படுத்துற முடியுமா? அப்பா அடுத்தது என்ன செய்வார்னு தெரியும். ஒரு ஆடு எப்படி பலி செலுத்தப்படுமோ அந்த ஆட்டுக்கு நலமா தான் எனக்கு இப்ப நான் படுத்தேன்னா, அவன் தெரிஞ்சிட்டு படுத்தான், அவ்வளவு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. அது கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலுக்கு ஒரு சாயல். கிறிஸ்து சிலுவையில ஒப்பு கொடுக்கிறார்னா சாதா விஷயம் அல்ல. கடைசி நேரத்தில் கெச்சமனையில் எப்படி ஜோம் பண்றார், அப்பா பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அந்த இடத்துல இயேசுவை நமக்கு பார்க்க முடியல, சகிக்க முடியல. இப்படி இயேசுவாயிலிருந்து ஒரு வார்த்தை வருமா? அவ்வளவு தூரம் வேதனை. அல்லேலூயா. நீங்கணும், நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்கிருட்டும், முடியாது, அவ்வளவு கஷ்டம். ஆனால் அவர் விட்டுட்டு ஓடல, கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தார். அப்படி ஒரு பெரிய கீழ்ப்படிதலுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஆரம்பத்திலிருந்தே கீழ்ப்படிதலுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். பட்ட பாடுகளினாலே, ஒவ்வொரு பாடுகள் அடிக்கடி வேதனைகளை கொடுத்து 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 பக்குவப்படுத்தி 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 கொண்டு வந்து சிலுவையில். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளையும் சில வேளை
இருதயத்தில் பல வேதனையான காரியங்களை அனுபவித்து அந்த மனவேதனைகள் நிமித்தம் ஒரு பெர்ஃபெக்ஷனுக்கு நேரா நடத்துகிறார். அல்லேலூயா. சொல்லுவாங்க, வளத்த கிடாரி நெஞ்சில பாஞ்சிட்டு. வளத்த கிடாரி நெஞ்சில பாஞ்சா வேதனை, வளக்காத கிடாரி பாஞ்சினா அவ்வளவு வேதனை இருக்காது இல்லையா. எல்லாருக்குமே இந்த அனுபவம் வரும், என்னைக்கா ஒரு நாள் வரதான் செய்யும், சாவும் போடுறேன்னு நினைச்சிடாய், வரும் மனுஷனுக்கு இயற்கை. எதுக்குன்னா இந்த வேதனையை நாம் அனுபவிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ அப்பதான் அந்த சப்மிஷன் வரும், அந்த கீழ்ப்படிதல் சொன்னா அந்த சப்மிஷன், அந்த அர்ப்பணிப்பு அதாக்கும், அது வரும். அப்படியே நம்மள ஆண்டவர் பாதத்துல ஆண்டவர் சித்தத்துக்கு கம்ப்ளீட்டா கொடுப்போம். அது வரணும்னா இதயம் உடையணும். அல்லேலூயா. அதுக்குதான் வேதனையான பாடுகள், வேதனையான பாடுகள். கூட இருந்து புசித்தவன் குதிகால தூக்கிட்டானே, வேற ஏர்த்தனா ஒருத்தன் வந்து குதிகால தூக்குனா அவ்வளவு கஷ்டம் வராது. ஆனா கூட இருந்து அப்பம் புசித்தவன் குதிகால தூக்குனாதான் எப்படி இருக்கும், இங்க பிடிக்கும். அப்ப இங்க கஷ்டத்தை கொடுக்கறதும் அது தேவனுடைய ஒரு சித்தம். அல்லேலூயா. இதை அனுபவிக்காதவங்க ஒருத்தனும் இருக்க மாட்டீங்க, உலகத்துல இது நிறைய இருக்கு. ஆனா இதை அனுபவித்து ஒரு பிரயோஜனத்துக்கு நேரா வரணும், அது நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா. இவ்வளவு வேதனை அனுபவிச்சுட்டு பிறகு நம்ம மோசமா போறதுக்குள்ள வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இந்த மனவேதனை வரும் பொழுது நம்ம எப்படி அதுக்கு அதை எடுத்துக்கிறோம், அதுலதான் நமக்கு வெற்றியும் தோல்வியும் இருக்கு. மனவேதனை வந்த உடனே எப்படி பிரதிபலிக்கலாம், சண்டைக்கு போகலாம், ஏட்டிக்கு போட்டி பேசலாம், அவன் ஒண்ணு பேசினா நான் பத்து பேசுவேன், என்ன இப்படி கஷ்டப்படுத்தலாம், அப்படி இப்படின்னு சொல்லி காண்ற எல்லாத்தையும் நம்ம சொல்லி ஏதோ ஒன்று செய்யலாம், இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இது ஆண்டவர் எதுக்காக அந்த மனவேதனை தர்றாரோ அதை உடச்சு போடுறோம் கம்ப்ளீட்டா. அந்த வேதனை பட்டும் பிரயோஜனம் இல்லை, நம்மளே எல்லாம் குழப்பிட்டோம். அப்படி செய்வோம். சிலர் என்ன பண்ணுகிறார்கள், அந்த மனவேதனை வந்தோடனே எல்லாம் விட்டு ஒதுங்கிடுவார், எல்லாம் விட்டு ஒதுங்கிடுவார். ஒரு கல்யாண வீட்டில் வச்சு அந்த மனவேதனை சம்பவம் நடக்கும், உடனே இனி இந்த சொந்தக்காரனே வேண்டாம், ஒரு பயிலுக்கு கல்யாணம் வீட்டுக்கு நான் இனி வரமாட்டேன், கூடாத முடிவு கட்டிடுவாரு. இவங்க இப்படி ஒரு பார்ட்டி. ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் அதை செஞ்சிருக்கிறார். நீங்க இந்த குடும்பத்தில் ரொம்ப நல்லா செஞ்சிருப்பீங்க, ஒரு கனத்துக்குரிய ஆளா இருந்திருப்பீங்க, ஆனா அந்த குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷன்ல அவங்க நடந்து கொண்டது சரியில்லை, அவங்க பேசினது சரியில்லை, அவங்க மனசு அவ்வளவா பாதிக்குது. ஏன் மனசை கஷ்டப்படுத்துனா அவ்வளவு செஞ்சிருக்கீங்க. சும்மா போய் ஒரு கல்யாண வீட்டில் போயிட்டு நின்றுட்டு வந்தீங்கன்னா அது வேற, ஆனா அங்க அவ்வளவு செஞ்சிட்டோம், இந்த வார்த்தையை அவங்க பேசியிருக்க கூடாது, இந்த மாதிரி உங்களை நடத்தி இருக்க கூடாது, ஒரு இல் ட்ரீட்மெண்ட், கொஞ்சம் மோசமா நடத்துறது, அல்ல மதிப்பு இல்லாம நடத்துறது, இப்படி அநேக சம்பவங்கள் உண்டு. கல்யாண வீட்டுலன்னு இல்ல, எங்கேயும் இருக்கு. நீங்க உதவி செய்திருப்பீங்க, நல்லா உதவி செய்திருப்பீங்க, அந்த நபரிடத்திலிருந்து கேட்க கூடாத வார்த்தையை கேட்பீங்க, அநேகருக்கு இது வருது. அப்ப இது தேவனுடைய ஒரு திட்டம் தான். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் எனக்கு இப்படி மனவேதனையான சம்பவங்கள், சிலருடைய வார்த்தையினாலே, சிலருடைய செய்கையினாலே, சில காரியங்கள ஏமாற்றப்படுகிறதுனாலே, நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்துட்டோம், நம்ம இவன் ஆள்கிட்ட உரிமை உண்டு, நமக்கு இந்த சமயத்தில் ஒரு உதவியை செய்வாரு, நம்மளை கைவிட மாட்டாரு, நம்மளை அந்த மாதிரி உதறி தள்ளிட மாட்டாரு, நம்ம கொஞ்சம் மனசுல நினைச்சிட்டோம். ஆனா அந்த ஆள் அப்படி செய்யும் போது அப்பதான் இங்க வேதனை பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி மனவேதனைகள் ரொம்ப கஷ்டம். சரீர பாடுகளை விட மனவேதனை தான் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நான் ஊழியத்துல பலதும் நான் இந்த மாதிரி சந்திச்சிருக்கிறேன். சில சமயங்கள் இந்த நெஞ்ச நான் இப்படியே பிடிச்சிட்டு இருந்த நாட்கள் உண்டு. ராத்திரி அவ்வளவு வேதனை வரும், ஹார்ட் அட்டாக் தான் வந்துருமோன்னு நினைக்க தோணும். ஹார்ட் அட்டாக் வராது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவ்வளவு வேதனைகள் உண்டு. அப்போ இந்த வேதனை எல்லாம் படுகிறது எதுக்குன்னு பார்த்தா அதுக்கு பிறகு ஒரு பக்குவம். அல்லேலூயா. அப்புறம் நம்ம இப்படி பட்டு 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 தேறி வரும் பொழுது, திடீர் சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்மளுக்கு அது ரொம்ப பாதிக்காது. அல்லேலூயா. பலதும் பட்டு பழகும் பொழுது நமக்கு அது ஈஸியாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பழக்கிறார். உங்களை எதுல பழக்கணுமோ அதுல பழக்குவார். பிசினஸ் இல்லையா, குடும்ப விஷயங்கள்லையா, அல்லது வேற எந்த காரியத்திலையா,
எந்த விஷயங்களும் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்களிலே சில கடினமான ஹார்ட்ஷிப் அனுபவிக்கிறதுக்கும் தருவாரு. இந்த பெயின்ஃபுல் திங்ஸ், இந்த வேதனைகளை அனுபவிக்கிறதுக்கும் ஆண்டவரே கணக்கு போட்டு தருவார். இப்படி கர்த்தர் தரும் பொழுது நீங்கள் உடனே இந்த வேதனையை வந்து வித்தியாசமா ஆக்கி போடாம, அந்த வேதனையினாலும் ஒரு உண்மையான தேவன் வைத்திருக்கிற நன்மையை பெறுவதற்காக பொறுமையோடு முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே.